ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எட்மண்டனில் இருக்கிற கிங்ஸ்வே மாலுக்கு தான் ஷாப்பிங்க்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஷாப்பிங்க்காக பர்டிகுலராக ஏன் இந்த மாலுக்கு வந்திருக்கோம்னா, குறிப்பாக ஒரு ஷாப்புக்காக தான் வந்திருக்கோம். ஒரே ஒரு கடையில் தான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கடை இந்த லொக்கேஷனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வேறு எந்த பிராண்டும் இல்லை, நம்ம அட்சன்ஸ் பே வந்து புதுசாக ஒரு பிராண்டை வந்து வாங்கியிருக்காங்க, அதுதான் ஜெல்லர்ஸ். இந்த ஜெல்லர்ஸ் பிராண்ட் கனடாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிராண்ட். இது கனடாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டோர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும், அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் இருக்கும், அண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஜெல்லர்ஸ் பிராண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி சில பல காரணங்களால் மூடப்பட்டது. இப்போ தான் ரீசண்டாக மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பிராண்டோட ஸ்பெஷல். இப்போ இந்த ஜெல்லர்ஸ் பிராண்டை அட்சன் பே நிறுவனம் தான் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ அதனால தான் அட்சன் பே கடைக்குள்ளே நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். அண்ட் வந்து இந்த பிராண்டில் என்னென்ன ஸ்பெஷலாக விற்கிறாங்கன்னா, கிளாத்திங், கிராசரி, ஃபுட்வேர், பெட்டிங், ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் ஜுவல்லரி, பியூட்டி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டாய்ஸு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் அப்ளைசன்ஸ், ஹவுஸ்வேர்ஸ்னு ஏகப்பட்ட பொருட்களை கடல் மாதிரி இங்கே விற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஷாப்பிங் நம்ம பண்ணுறது பொருட்கள் வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும், அண்டு வந்து டிஸ்கவுண்டட் ரேட்லேயும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன்வேர் செக்ஷனில் இருக்கோம். ஸோ ஃப்ரையர்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸு, அப்புறம் ஆர்கனைசர் பாக்ஸஸ்ஸு, பாட்டில்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப $5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசர்ஸ், வுட்டிலேயே பண்ணியிருக்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸ்லேயும் இருக்குது, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஆர்கனைசர்ஸும் இருக்குது. ஜெல்லர்ஸ் இதே மாதிரி நிறைய பேர் இந்த ஜெல்லர்ஸ்க்கு வந்து வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது கடை வந்து நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு கடை காலியாக இருக்க மாதிரி தானே இருக்குது. போக போக பாருங்கள், வீடியோவில் ஒரே செம கூட்டமாகிடுச்சு. பொருட்கள் எடுக்கிறதுக்கே கூட வந்து இடம் இல்லாமல் ஆயிடுச்சு, அந்தளவு கூட்டம் முட்டிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டாலேயே ஆன மர சாமான்கள், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. பேசிக்காகவே இந்த உட்டிலான பொருட்கள்லாம் வந்து கனடாவில் ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருந்தது, அண்டு வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு யாரா சாப்பிட்டலாம் வரும்போது இந்த மாதிரி அழகாக வந்து சர்விங் பிளாட்டர்ஸ், சாக்கட்ரி போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ராம்கின்ஸ் அது வந்து லிட்டோடு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஃப்ரையிங் பேன்ஸ் அண்ட் குக்கிங் பாட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து இந்த குட்டி சாப்பர், மினி சாப்பர். இந்த பூண்டு, குட்டி குட்டி காய்கறிகள் போட்டு நம்ம இழுத்து விட்டு நம்ம சாப் பண்ணுறது புல் சாப்பர். அடுத்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஜார்ஸ், அதை வந்து நம்ம கையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தேவையான இடங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி மூலமா. அதுலேயே வந்து நம்ம ஸ்மூதிலாம் போட்டுக்கலாம். இது அப்புறம் பேக்கிங்க்கு தேவையான பாத்திரங்கள், கண்ணாடி பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்க்கட்ரி போர்டில் வந்து பல வகைகள், எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி சார்க்கட்ரி போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா $40-$50 இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே $25 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர் கண்டெய்னர்ஸ், நம்ம கிச்சனுக்கு உபயோகப்படும் கண்டிப்பாக. ஸோ எனக்கே ஆக்சுவலி தேவைப்படுது, ஸோ அதனால் வந்து நானே வந்து நிறைய வாங்குகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்கன்னா
தாராளமாக இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் விடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ் வந்து இந்த கடையில், ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை புக்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள், குழந்தைங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் இங்கே குறைஞ்ச விலையில் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்குது. ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட பொருட்கள் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு போனேன். அதாவது கிச்சன் வேர்ஸ்லாம் நிறைய வாங்கணும்னு தான் நான் வந்தேன். பட் வந்து அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கான பொருட்களையும் வந்து நாங்கள் கூட ஃபுல்லாக அள்ளிட்டு போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ வுட்டன் டாய்ஸு, வுட்டிலேயே வந்து அந்த ஏபிசிடி 1, 2, 3 அப்புறம் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. அண்ட் இந்த கடைக்கு நேரில் போய் வாங்க முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேருந்தே ஷாப்பிங் பண்ணலாம். எஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது வந்து zellers.thebay.com இணையதளத்தில் இயங்கிட்டு வருது. அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வுட்டன்லேயே எவ்வளோ அழகாக கார் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். வுட்டன் வந்து வுட்டன்லேயே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் செட்டு, பிளெண்டர் செட்டு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா 15-piece வுட்டன் ஸ்கூப் செட்டு, அப்புறம் 15 வுட்டன் ஷூஷி செட்டு, அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டால் ஹவுஸஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வுட்டிலேயே கார் பண்ணி அழகாக செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பொருட்கள், சூப்பராக எல்லா வகையிலையும் வச்சுருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கிளாத்திங்கும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. குட்டி பாப்பாலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்குமோ இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் செக்ஷன். இதுதான் எனக்கு எல்லா ஷாப்லேயுமே பிடிச்ச ஒரு செக்ஷன் சொல்லலாம். வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி ஊஞ்சல் ஒன்று வாங்கணும், கிட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. பட் எனக்கு பிடிச்ச மாடலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம பேக்யார்டில் வந்து அழகாக ஒரு குட்டியாக வந்து இந்த செட்டு வாங்கி போடலாம். 2-seat இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அடுத்து இந்த செட்டை பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே வந்து அந்த பெர்கலாவோட வருது. இதுவும் வந்து பேக்யார்டில் போடுற செட்டு தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டும். நம்ம இந்த ஸ்விங்கு மாதிரி வாங்கலைனா கூட இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ஷாப்பு. இந்த ஷாப்லேயே வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் விலை மட்டும் எல்லா கடைங்க மாதிரியும் அதே விலையில் இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஆக மொத்தத்தில் இந்த ஜெல்லர்ஸ் ஷாப்பிங் வந்து எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. எங்களை மாதிரி நீங்களும் இந்த ஜெல்லர்ஸ் ஷாப் போயிட்டு உங்களுடைய ஷாப்பிங் அனுபவத்தை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களுடன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம்.